என்னுடைய பிரார்த்தனைகள். என்னுடைய பேர் காஜா மைதீன், நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். கோயம்புத்தூரில் ஒரு ரூபாயில் ஒரு இருங்கிற ஒரு மருத்துவ பணியை 33 ஆண்டு காலமாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். அதில் மக்களுக்கு தேவை நோய் சம்பந்தமான தகவல்கள் வழிகாட்டுதலாக ரொம்ப ஆண்டு காலமாக செஞ்சிட்ருக்கேன். நம்மளையெல்லாம் ஆட்டி படைச்ச உலுக்கிய குரானா. ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுப்போம். பொருளாதாரம் கொடுக்கறது, பொருள் கொடுக்கறதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அவங்களுக்கு வந்து இதனுடைய கஷ்டம் என்ன, இந்த கொரோனானால் எப்படி இதை பரவுது அப்படிங்கிறத வந்து சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கு நாங்கள் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட் போகிறோம். எல்லோரும் கேரம் போர்டு விளையாண்டுட்ருக்காங்க, எல்லோரும் உட்காந்து கூட்டம் கூட்டமாக உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ நான் மக்களுக்கு போய் நாங்கள் சொன்னோம், உங்கள் மக்களை வீட்டுக்குள்ளே வந்து உங்களை வந்து வீட்டில் இருக்க சொல்லி சொன்னதே ஒருத்து பக்கம் பக்கம் எங்கேயும் போகக்கூடாது, நீங்கன்னா இவ்வளோ இதாக எல்லோரும் மிங்கிளாக இருக்கீங்க, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருங்க, அடுத்த வீட்டுக்கு தேவையில்லாமல் குழந்தைகள் அனுப்பாதீங்க, ஒரு கடுகு வேணும் கருகாப்பில் வேணும்னு சொல்லி குழந்தைகளை கடைக்கு அனுப்பாதீங்க, நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க, ஒவ்வொரு முறை நீங்கள் வெளியே போயிட்டு வரும்போதும் அந்த காலை கழுவிட்டு உள்ளே வாங்க. இப்போ கோயம்புத்தூரில் ஜீவசாந்திங்கிற ஒரு அமைப்பு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அநாத பிணங்களை வந்து அடக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்னுடைய சைட்லேருந்து இறப்புகள் போகும்போது அப்பா அவங்களுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி ரெண்டு பாடி இருக்குது அடக்கம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, அண்ணா காடாக கிடைக்க மாட்டேங்குது, காடாக கிடைக்காம நாங்கள் ஏங்கிட்டுருக்கோம், நாங்கள் என்ன பண்ணோம், என்னுடைய நண்பர்கள்லாம் பேசணும், என்ன பண்ணலாம், நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம், ஹார்ட் ஆஃப் சிட்டி, காட்டன் சிட்டி, நம்ம ஊர்லேயே காடாக கிடைக்கலன்னு நம்ம என்னத்துக்காரது. என் நண்பர் ஜெயமார் ராசியாருக்கு தொடர்பு கொண்டேன், ராஜு இப்படி இருக்குன்னு சொல்லி ராஜு வெங்கடேஷோட நம்பர் கொடுத்தாரு. வெங்கடேஷுக்கு தொடர்பு கூட ஆனால் ஒரு விஷயமே இல்லைனா நீங்கள் ஃபோனை கட் பண்ணுங்கனானார். கட் பண்ணி 10வது நிமிஷம் வெங்கடேஷ் எனக்கு தொடர்பு கொண்டார், ஆனால் பல்லடத்தில் இருக்கக்கூடிய காடா அசோசியேஷனுக்கு பேசிட்டேன், நீங்கள் எவ்வளவு வேணாலும் நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலான்னாரு. நாங்கள் இங்கேருந்து ஆம்புலன்ஸுகளையும் லாரிகளையும் எடுத்துகிட்டு எங்களுடைய நண்பரோடு போகிறோம். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இப்போ இந்த கொரோனாக்காக வேலை செஞ்ச அத்தனை பேத்துக்கும் காடா கொடுத்தோம், காடா கொடுத்து அதன் மூலமாக காடா பிரச்சனை சால்வ் பண்ணி அப்படியே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஊரை விட்டு ஊர் வந்தவங்க சாப்பாடு அவங்க நாங்கள் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய மளிகை சாமானும் கொடுத்தோம், நிறைவு வரலை. நிறைய அந்த நார்த்து வெளியூர்காரங்க வட மாநிலத்துக்காரங்க பார்க்கும்போது வீடு வேலை பில்டிங் வேலை செய்கிறவங்கெல்லாம் தவிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் பேசணும், நண்பரோடு பேசணும், இதுக்கு நம்ம இலகுவானதாக இருக்கணும், அவங்களோட வயிறு நிறையணுங்கும் போது நம்ம கோதுமை மாவு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பெரிய மில்லை தொடர்பு கொண்டு போய் நாங்கள் மாவு வாங்கணும். கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் அநாத பிணங்களுக்கு உண்டான காடா கொடுத்தோம், எல்லாரும் போல் இல்லாமல் அவங்களுக்கு என்ன வேணும் மாற்றி யோசித்தோம். அவங்களுக்கு ஈஸி இலகுவான முறையில் இருக்கணுங்கிறக்கோசரம் மைதா மாவு கொடுத்து, கோதுமை மாவு கொடுத்தோம், எனாக்ஸ்பிரின் இன்ஜெக்ஷன் கொடுத்தோம். பணி செய்யக்கூடிய இந்த கொரோனா காலத்தில் வேலை செய்யக்கூடிய எங்கள் யாரெல்லாம் வேலை செஞ்சாங்களோ அந்த அமைப்புகளுக்கெல்லாம் நாங்கள் மாஸ்க், கிளாஸான ஃபைபர் கிளாஸான ஆன அந்த மாஸ்க்குகளை கொண்டு வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்தோம். கேன் கேனாக சானிடைசர் வாங்கி மலி ஹோல்சேலில் வாங்கி யாரெல்லாம் பணி செய்கிறாங்க. கோயம்புத்தூர் உண்மையாலுமே மிகப்பெரிய உதாரணம், முன்னுதாரணம், எல்லாத்துக்குமே முன்னுதாரணம். நாங்கள் எங்கள் கோயம்புத்தூர்னு தான் சொல்லுவேன். இன்றைக்கி எல்லோரும் பல ஊர்களை பற்றி சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் எங்கள் கோயம்புத்தூர், எங்கள் கோவை மக்கள் உண்மையாமே எல்லாருக்கும் முன்னுதாரணமாக தான் இருக்காங்க.
டெய்லி காலையில் நாங்கள் வீட்டுக்குள்ளே போனால் ராத்திரி தான் வீட்டுக்குள்ளே வந்தோம், வெளியே போ வீட்டை விட்டு வெளியே போய் ராத்திரி தான் வெளியே வந்தோம். ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை குளித்தோம், கவனமாக இருந்தோம், கைகளை வந்து நாங்களும் ஒவ்வொரு கொரோனா வார்டுக்குள்ளேயும் போனோம். ஆனால் நாங்கள் பண்ணின விஷயம் என்னென்னா டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணோம். இன்னையும் நாங்கள் இன்னும் லிஃப்ட்டில் எங்களுடைய கைகளை வந்து பதிக்கலை, ஒரு கதவுகளை வந்து கை தொட்டு நாங்கள் கதவுகளை கை தொட்டு பிடிக்காமல் எந்த அளவுக்கு எங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு கொரோனா காலத்தில் முழுமையான பணி செஞ்சோம். இதில் பார்த்திங்கன்னா பல 1000 ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்கோம். நாங்கள் மக்களுக்கு பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறத விட அவங்களுக்கு அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம், எப்படி போனால் அந்த பிரச்சனை தீர்வு காண முடியும் அப்படிங்கிற சொல்லணும். அரசாங்கத்தினுடைய காப்பீட்டு திட்டம், அந்த காப்பீட்டு திட்டத்தில் எந்தெந்த நோயெல்லாம் இதில் அடங்குங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு அந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு வந்து வழி கொடுத்தோம், நாங்கள் வழிவகுத்து கொடுத்தோம். நாங்கள் காசு கொடுத்தோங்கிறது வந்து ரெண்டாவது பிரச்சனை. அவங்களுக்கு அந்த வழிகாட்டுதலில் தான் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் இருந்து இறைவனோட கருணையில் பல 1000 மேற்பட்ட ஆப்ரேஷனை நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். இன்னும் ஒருவருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு செய்தித்தாள்கள் கொடுத்தவங்களுக்கும் தேங்காய் திட்டி கொடுத்த ஹோட்டல் அதிபருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அளவு கடந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். நான் எவ்வளோ என்ன பண்ணினேங்கிறது சொல்கிறதன் மூலமாக என் தொழிலை பார்க்காமையோ என் குடும்பத்தை பார்க்காமையோ இல்லை. நான் 8 வயசுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் தொழில் செஞ்சுட்டு தான் இருக்கேன், 10 ரூபா சம்பாதிச்சிருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் பல 1000 மேற்பட்ட ஆப்ரேஷன் நடந்தாலும் அந்த நோயாளிகள் ஒருவற்ற கூட ஒரு டம்ளர் தண்ணியும் வாங்கி குடித்ததில்லை, டீ வாங்கி குடி எவ்வளோ நாங்கள் ரொம்ப நல்லவன் ரொம்ப கரெக்டாக இருக்கோங்கிற ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை. அவங்க இன்றைக்கி டீ வாங்கி கொடுப்பாங்க, அது அப்படியே பழகிடுச்சுன்னா நான் டீ வாங்கி கேட்டுருவேன். அவங்கள்ட்ட காசு இருக்கும் இல்லாமல் போயிடும், அவங்க அந்த வீட்டில் பால் இருக்கும் இல்லாமல் போயிடும். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் எந்த நோக்கமும் இல்லாமல் இறைவனுக்காக வேண்டியும் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் அந்த மக்கள் நம்மளை போல் சராசரியான வாழ்க்கை அவங்க வாழணுங்கிற அந்த எண்ணத்துக்காகத்தான் இந்த பணியை நானும் என் நண்பர்களும் கையேந்து இந்த நிகழ்ச்சியின் மூலம் மாணவ சமுதாயத்துக்கும் சரி இளைஞர் சமுதாயத்துக்கும் சரி நீங்களும் இதே போல் வரணும், இதே போல் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த சமுதாயத்துக்கு செய்யணுங்கிறது நிகழ்ச்சி மூலமாக சொல்லுகிறேன். இறைவன் வாய்ப்பு கொடுத்தால் மரணம் வரை நானும் என் நண்பர்களும் இந்த பணியை நிற்காமல் செய்வோம். இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கும் மாற்றி யோசிப்பது எப்படி என்பதை எந்தெந்த விதத்தில் நாங்கள்லாம் மாற்றி யோசித்தோங்கிறத இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்ட வாய்ப்பு கொடுத்த இந்த ஜெயா டிவி நிறுவனத்தை அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். என்னுடைய பிரார்த்தனைகள் அன்புடன் காஜா மொஹிதீன், 1 ரூபாயில் 1 உயிர் மருத்துவ சேவை குழு, கோயம்புத்தூர்.